அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணையவழி வகுப்புகள் பிப்ரவரி 23 முதல் மார்ச் 8 வரை. தொடர்புக்கு 7338-24242. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது தெரிவித்தார். பிப்ரவரி 1 நடைபெற்ற காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணையை கர்நாடகா கட்டிக்கொள்ளலாம் என்ற தீர்மானத்தை ஆணைய தலைவர் SK ஹல்தார் நிறைவேற்றினார். காவிரி மேலாண்மை ஆணைய கூட்ட நிகழ்ச்சி நிரலில் மேகதாது அணை குறித்த பொருளை முன்வைத்ததால் அக்கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு செய்வதாக கூறி தமிழகம் இதுவரை தடுத்து வந்தது. பிப்ரவரி 1 நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக அரசின் நீர்வளத்துறை செயலர் கலந்து கொண்டது தமிழகத்தில் சர்ச்சையாக வெடித்தது. இந்நிலையில் கர்நாடக சட்டப்பேரவையில் 2024-25 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அம்மாநில முதல்வரும் நிதியமைச்சருமான சித்தராமையா பட்ஜெட் தாக்கல் செய்தார். அவர் பேசுகையில் மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு உறுதியாக உள்ளது, காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன, அணையை கட்ட ஒரு மண்டல குழுவும் 2 துணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினர் தற்பொழுது அணை கட்டும் பொழுது நீர் செல்லும் நிலப்பரப்புகள், வெட்டப்பட வேண்டிய மரங்களை ஆய்வு செய்யும் பணியை முடித்துள்ளனர். அணையை கட்டும் பகுதியில் விவசாய நிலங்கள் கையகப்படுத்தவும் ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. மத்திய அரசு அனுமதி அளித்ததும் மேகதாது அணை கட்டப்படும். முன்னுரிமை அடிப்படையில் மேகதாது அணை திட்டத்தை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பட்ஜெட் உரையில் பேசினார். கர்நாடக முதல்வரின் இந்த பேச்சு தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. இது தொடர்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தி மாநில உரிமையை பாதுகாக்க வேண்டும், பிப்ரவரி 1 நடந்த காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவிற்கு முரணாக மேகதாது அணை குறித்து நடைபெற்ற விவாதத்தில் தமிழக அரசு அதிகாரிகள் பங்கேற்றது விவசாயிகளுக்கு இழித்த மாபெரும் துரோகம், டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக்க முயற்சிக்கும் கர்நாடக அரசின் நடவடிக்கையை சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்துவதோடு காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் மேகதாது அணைக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் ரத்து செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.